वेलकम टू अवर चैनल ब्यूटी मेकर इनकी नम्म चैनल ला पाक्क पोरुदु चार्कोल फेस मास्क इप्पो इंद एक्टिवेटेड चार्कोल वंदु नम्म स्किन को वंदु एन्नला पन्नुदु इदनाल नम्म स्किन वंदु एव्वलो ग्लो आगुदु रोम्ब प्यूर आगुदु அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து சார்கோல்னாவே பயப்படுறாங்க, ஏன்னா இது கொஞ்சம் பிளாக்காக நான் இருக்கிறதுனாலே இதை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. இது என்ன பண்ணும் நம்ம ஸ்கின்ல, நம்ம ஸ்கின் ஒருவேளை பிளாக் ஆயிருமோ, இப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த சார்கோல் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே ஒரு ஷார்ட்டான ஒரு வியூ பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சார்கோல் வந்து இப்போ வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது, டேப்லெட்டாகவும் கேப்சூல்ஸாகவும் பவுடராகவுமே கிடைக்குது. சரி, இந்த சார்கோல் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். சார்கோல் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது, சார்கோல் பவுட்ரு. இது வந்து எப்படி நம்ம பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய லெவலில் இது பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில வீடுகளில் பண்ணுறதுனா, ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக ஹூட்ஸ் அடிக்க ஹூட்ஸ் போட்டுக்குவாங்க. போட்டுட்டு அந்த பாத்திரத்தை வந்து நல்லா டைட் அதில் இருக்க ஹேர் மட்டும் வெளியில் போகிற மாதிரி ஒரு வெசில் வச்சுட்டு அதை நல்லா வந்து ஃபயர் பண்ணுவாங்க. 3 to 5 hours ஃபயர் பண்ணாங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்க வந்து சார்கோல் அந்த கறி அந்த கட்டை வுட்டுலாம் வந்து கறி துண்டுகளாக ஆயிரும். அந்த கறி துண்டுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா அரைச்சி பவுடராக்கி ஒரு 24 hours நல்லா வந்து காய வச்சிடணும். காய வச்சுட்டு நல்லா அது காஞ்சிருச்சு அப்படின்னோடனே அதை நல்லா பவுடராக்கிட்டு நல்லா காய வச்சுருங்க 24 hours. அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கால்சியம் குளோரைடு அதை வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க. அதில் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து, இது வந்து வெறும் சார்கோல் தான், அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ்ஸு. இல்லை கால்சியம் குளோரைடை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஒரு 24 hours விட்டுருவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சார்கோலை வந்து திருப்பி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு 3 to 5 hours வந்து பேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரெல்லாம் போயிட்டு சார்கோல் வந்து ஒரு ஆக்டிவேட்டட் சார்கோலாக மாறணும் அப்படின்றதுக்காக. சார்கோலுக்கும் ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரண சார்கோலோட ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து ரொம்பவே அப்சர்விங், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும். சரி, இப்போ இந்த வந்து சார்கோல்னால் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபேஸ் மாஸ்க். இப்போது ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 steps வந்து நான் சொல்கிறேன். வீட்லேயே நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஆன்லைன்லேயே கிடைக்குது, சார்கோல் மாஸ்க் க்ரீம். 1st step எந்த ஒரு விஷயமும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டிஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிங்கன்னா வந்து அந்த கன்னத்தில் இருக்க சின்ன சின்ன துவாரங்கள்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ தான் வந்து க்ரீம் வந்து உள்ளே நல்லா வந்து போகும். ஸ்டெப் 2 ஸ்டெப் 2 என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாஸ்க்கு அதான் அந்த க்ரீமு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் நிறைய பேருக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து அந்த மூக்கு பகுதியில் தான் இருக்கும், மூக்கு பகுதியிலையும் நெத்தி பகுதியிலையும் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு முகம் ஃபுல்லாகவே இருக்கும் டர்ட்டிஸு, அப்போ முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. காஞ்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் 15 minutes அப்புறம் இது வந்து ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக வந்து முகத்தில் போட்டுக்கோங்க. 15 minutes அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சிலருக்கு ட்ரையாக ஆயிருக்காது, அது ஓரத்தில் பிச்சு பார்த்துக்கோங்க. வரலை மாஸ்க் பிக்கிற மாதிரி பீல் ஆஃப் மாதிரி வரலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 minutes கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் முகம் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸ்டெப் 3 என்னென்னா, ஸ்டெப் 3 பார்க்க போகிறோம். நீங்கள் இதெல்லாம் வாஷ் பண்ணி முடித்தோன்னா ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபீல் ஆஃப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து இன்ச்சிங்காக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த த்ரெட்டிங் பெயின் அளவு தான் இருக்கும், இந்த வேக்சிங் மாதிரி தான் இதுவும் ஃபீல் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சார்கோல் வச்சு நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் மாஸ்க் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்கோல் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இப்போ வந்து கேப்சூல்ஸ் அளவும் வருது. இது வந்து சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் எதுவும் கம்மியாகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் வந்து இது பியூட்டி ப்ராடக்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். இது அவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்காது. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் ரிசல்ட் வேணால் வீக்லி 2 times கூட யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.